நீங்கள் அமெரிக்காவிலே போய் யாது ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னால் போராது. நீங்கள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரியில் பார்த்து இந்த எல்லைக்குள்ளே வாழ்கிற யாவரும் கேளீர் என்று சொன்னால், இதுவரை வெளியில் வராத தாய்மார்கள் இந்த உயிர் போராட்டத்திற்காக வெளிவந்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியா எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பாமர இந்துக்கள் என்று அறியாமலே இருக்கிறார்கள். அவர்களை அசைத்து பார்க்கிறார்கள், தன் வசம் இழுத்து பார்க்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இங்கிருக்கிற இஸ்லாமிய தோழர்கள் தான். இன்று பெரும்பான்மை பெரும்பான்மை என்று அவர்களுடைய சுயலாபத்திற்காக சொல்லுகிறார்களே, அதெல்லாம் பொய்வித்து போடும். இன்னொரு முறை நான் திருவிதாங்கூருக்கு வருகிற பொழுது மேலாடை இல்லாமல் எந்த ஒரு பெண்ணையாவது பார்த்தால் நான் திருவிதாங்கூர் அரசுக்கு எதிராக போர் தொடுப்பேன் என்று திப்பு சுல்தான் மானங்காத்து மகுடம் சூடிய பெருமகனார் திப்பு சுல்தான் என்பதை நான் பெருமையோடு சொல்லுவேன். கைபர் கணவாய் வழியாக வந்த 3% மக்கள் இன்று இந்தியாவுக்குள்ளே இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். இங்கிற இஸ்லாமியர்கள் யாராவது அரபு நாட்டிலிருந்து வந்தவர்களா? ஜாதிய வன்கொடுமையினாலே மதம் மாறி தங்களை தக்க வைத்துக் கொண்ட என்னுடைய உரிமைகள், என்னுடைய உறவுமுறை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இந்த மேடையிலே நான் பேசினால் உன்னுடைய தலையை எடுப்பேன் என்றார்கள். கல்லெடுத்துறைவேன், தலையை எடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறவன் எல்லாம் இந்த கோட்சையுடைய கூட்டமாகத்தான் இருக்க முடியும். எனவே அச்சுறுத்துவது யாரை என்றால் கோழைகளை அச்சுறுத்தலாம், வீரர்களை அச்சுறுத்தியதாக. உண்மையான இந்து ஒருவன் மனு தர்மத்தை படித்தால், வர்ணாசிர தர்மத்தின் உள் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் இந்தியாவிலே அந்த 3% பேர் இருக்க மாட்டார்கள், இருக்க இடம் கொடுக்க மாட்டார்கள். அவிழ்த்து விடுகிற நேரம் இருக்கிறது, அவிழ்த்து விடுகிறேன். தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள், தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். இந்த மண்ணிலே இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் இந்த மண்ணின் ஒவ்வொரு சதுர இன்றி நமக்கு சம உரிமை உள்ளது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியா என்பது ஒரு மத சார்பற்ற நாடு. அதுபோல இங்கிருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களை பொறுத்தமட்டில் நான் திருச்சியில் பேசுகிற பொழுதும் சரி, என்னை அழைத்த இடத்திலெல்லாம் நான் அதைத்தான் சொல்லுவேன். இது ஒன்று அதிகப்படியாக நான் சொல்வதல்ல. காரணம், இந்தியாவை நேசிக்கிறவர்களிலே இந்துக்களை விடவும் இஸ்லாமியர்கள் அதிகம் நேசிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இன்று தேசிய கொடியை தாங்கி இங்கே அவர்கள் போராடுகிறார்கள். இதுவரை வெளியில் வராத தாய்மார்கள் இந்த உயிர் போராட்டத்திற்காக வெளிவந்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியா எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லுவேன். இந்த நாட்டுக்குள்ளே யாது ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுகிற வார்த்தையை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். இதைத்தான் அந்நியர்களை பார்த்து வடவர்கள் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அவர்களை நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அமெரிக்காவிலே போய் யாது ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னால் போராது. நீங்கள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரியில் பார்த்து இந்த எல்லைக்குள்ளே வாழுகிற யாவரும் கேளீர் என்று சொன்னால், அதுதான் உண்மையாக, அதுதான் தேவையானதாக, அதுதான் சத்தியமானதாக இருக்க முடியும். நாங்களெல்லாம் தாழ்த்தப்பட்ட, இல்லை பிற்படுத்தப்பட்ட, ஜாதியத்தால் துன்புறுத்தப்பட்ட அமைப்புக்கு கீழே இருக்கிறவர்கள். நீங்கள் இந்துக்கள் என்ற உடனே மேலே இருக்கிற ஆச்சாரியர்களிலிருந்து, மேல்மட்டத்திலே இருக்கிற ஓதுவார்களிலிருந்து நீங்கள் நினைத்து கொண்டிருக்க கூடாது. கேரளத்துக்குள்ளே வைக்கத்துக்குள்ளே தந்தை பெரியார் போரிட்டிருக்கவில்லை. ஆனால் கேரள மாநிலத்தின் பகுதியான திருவிதாங்கூருக்குள்ளே அங்கே வைக்கம் அந்த போராட்டத்திற்கு பின்னால்தான் அங்கு வாழ்ந்த பெரும்பான்மை சமுதாயமான நாடார்கள், அங்கு வாழ்ந்த பெரும்பான்மை சமுதாயமான ஈழவர்கள், 80% அந்த மக்கள் கோயில் இருக்கிற தெருவுக்கு செல்லக்கூடாது. கோயிலுக்குள்ளே இல்லை, தெருவு வழியாக நடக்கக்கூடாது. முழு வேட்டி கட்டக்கூடாது, பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என்ற கொடும் சட்டம் இருந்தது. இந்த கொடும் சட்டத்திற்கு எதிராக போராடி ஆலய பிரவேசம், அதாவது கோயில் செல்லுகிற உரிமையை வாங்கிய பின்னால்தான் சாதாரண சாமானிய, இன்று பவித்திர இந்துக்கள், அதுபோல பஞ்சம இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இந்துக்களுக்குள்ளே 97% இருக்கிற பஞ்சமர்கள் உரிமையை வாங்கி கொடுத்தது பெரியார் என்பதை மறந்துவிடக்கூடாது. என் அருமை தோழர்களே, நான் ஒன்றே ஒன்றை சொல்லுவேன்,
அந்த பாமர இந்துக்கள் என்று அறியாமலே இருக்கிறார்கள். அவர்களை அசைத்து பார்க்கிறார்கள், தன் வசம் இழுத்து பார்க்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இங்க இருக்கிற இஸ்லாமிய தோழர்கள் தான், இங்க இருக்கிற கிறிஸ்தவ பெரியவர்கள் தான். இங்கே கிறிஸ்தவமும் இங்கே இஸ்லாமும் இல்லையானால் அவர்கள் மீண்டும் ஜாதியத்துக்குள்ளே ஒடுக்கப்பட்டு விடுவார்கள். அவர்கள் சிறுபான்மையாக போய்விடுவார்கள். இன்று பெரும்பான்மை பெரும்பான்மை என்று அவர்களுடைய சுயலாபத்திற்காக சொல்லுகிறார்களே, அதெல்லாம் பொய்வித்து போடும். நான் ஒரே ஒரு வரலாற்று கதையை சொல்லுவேன் திருவிதாங்கூர் தான் நீ அந்த சொர்க்க பூமி என்று சொல்லுகிறார்கள், கடவுளின் பூமி என்று சொல்லுகிறார்கள். விவேகானந்தர் சொன்னார், இது அசைலம் ஆஃப் டெவில், இது பேய்கள் இருக்கிற கூடாரம் என்று அங்கிருக்கிற ஜாதியத்திற்கு எதிராக. ஒரு முறை திப்பு சுல்தான் அவர்கள் அந்த திருவிதாங்கூரை கடந்து அவர் செல்லுகிற பொழுது அங்கே பெண்கள் தோல் சீலை இல்லாமல் மேலாடை அணியாமல் இருந்தார்கள். ஆடைதான் மனிதனுடைய அடையாளம், மானுடத்திற்கு ஆடை இல்லாதவன் அரை மனிதன். ஆனால் பெண்களும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மேலாடை அணியக்கூடாது என்றிருந்த காலத்திலே அங்கே பார்த்து கொண்டு போகிறார். போகிற பொழுது தன்னுடைய மந்திரிகளிடம் கேட்கிறார், என்ன விஷயம் இந்த திருவிதாங்கூருக்குள்ளே இவ்வளவு செழித்த பூமிக்குள்ளே இவ்வளவு செல்வம் ஓங்கி இருக்கிற இடத்திலே பெண்கள் மேலாடை இல்லாமல் அவமானமாக இருக்கிறது என்ன என்று கேட்டார். அப்பொழுது சொன்னார்கள், இந்த மண்ணை ஆளுகிற மன்னன், இங்கே இருக்கிற மேல்ஜாதியினர், இங்கே வாழுகிற பெரும்பான்மை மக்களை, குறிப்பாக நாடார்களை, இங்கிருக்கிற ஈழவர்களை இங்கே மேலாடை அணியக்கூடாது என்று சட்டம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒதுங்கி வாழுகிறார்கள். ஆனால் இவர்கள் 80% என்ற உண்மை அறிந்தவுடனே அவர் சொன்னார், இன்னொரு முறை நான் திருவிதாங்கூருக்கு வருகிற பொழுது மேலாடை இல்லாமல் எந்த ஒரு பெண்ணையாவது பார்த்தால் நான் திருவிதாங்கூர் அரசுக்கு எதிராக போர் தொடுப்பேன் என்று திப்பு சுல்தான் சொன்னாரானால் எனக்கு, என் முன்னோருக்கு, அங்கு வாழுகிற நாராயணகுருடைய மக்களுக்கு மானங்காத்து மகுடம் சூடிய பெருமகனார் திப்பு சுல்தான் என்பதை நான் பெருமையோடு சொல்லுவேன். அவனுக்கு ஜாதி இல்லை, அவனுக்கு மதம் இல்லை, அவன் மன்னன். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டிய, இந்திய சுதந்திர போராட்டத்தில் முதல்வன் அவன்தான். முதலாக தமிழகத்திலே ஒரு பெண் அரசி போராடினார் என்று சொன்னால் அது நம்முடைய வேலு நாச்சியார். நீங்கள் வரலாறு எங்கே இருக்கிறார்கள் அதுதான் நான் வரலாற்றை சொல்லுகிறேன். நாமெல்லாம் வரலாற்றை மறந்த காரணத்தினால்தான் இன்று நம்மை மீண்டும் ஆளுவதற்கு, வரலாறு படைப்பதற்கு அவர்கள் எல்லாம் செல்லுகிறார்கள். கைபர் கணவாய் வழியாக வந்த 3% மக்கள் இன்று இந்தியாவுக்குள்ளே இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். இங்கிற இஸ்லாமியர்கள் யாராவது அரபு நாட்டிலிருந்து வந்தவர்களா, அந்நியர்களா? இல்லை, கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் யாரும் இஸ்லாமியர்கள் இல்லை. கன்னியாகுமரிக்கு வெளியே கடலில் கப்பலேறி வந்தவர்கள் அல்ல இங்க இருக்கிற இஸ்லாமியர். என்னருமை சகோதரர்களே, ஜாதிய வன்கொடுமையினாலே மதம் மாறி தங்களை தக்க வைத்துக் கொண்ட என்னுடைய உரிமைகள், என்னுடைய உறவுமுறை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். நான் ஐயா வைகுண்டர் வழியிலே வந்தவன். மனிதனுக்குள்ளே பேதம் இருக்கக்கூடாது, மனிதனுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அவனவன் தேடு முதல் அவனவனை தாண்டிடுங்கோ. தாளக்கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்ற அற்புதமான சொல்லை, தமிழ் சொல்லை தந்த அந்த ஐயாவளியில் வந்த காரணத்தினால்தான் இந்த மேடையிலே நான் பேசினால் உன்னுடைய தலையை எடுப்பேன் என்றார்கள். என்னுடைய ஒரே ஒரு தலைதான் எனக்கு நன்றாக தெரியும். என்னுடைய தந்தை சட்டம் பயின்றவர், என்னை சார்ந்தவர்களால் நன்கு படித்தவர்கள். நான் பிறக்கிற பொழுது என் வீட்டிலே கார் இருந்தது, என் தாத்தாவுக்கு 4 குதிரை சாலட் இருந்தது. என்னை சூழ்ந்து 1 கோடி பக்தர்கள் இருக்கிறார்கள். 1000 கோயிலுக்கு நான் ஐயாவளி கோயிலுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். என் தலை ஒரு முறை தான் எடுக்க முடியும். காந்தியின் தலையை கோட்ஸை எடுத்தால் அதுபோல இந்த பால பிரஜாபதி அடிகளார் இந்த மேடைகளே ஏறினால் கல்லெடுத்துறிவேன், தலையை எடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறவன் எல்லாம் இந்த கோட்ஸையுடைய கூட்டமாகத்தான் இருக்க முடியும். நீ காந்தியை கொண்டாய், காந்தியத்தை கொல்ல முடியுமா? இது என்னுடைய கேள்வி. காந்தியம் சாகாது, காந்தி சாவார், பிறந்தவர்தான் இறந்தாக வேண்டும். என்னுடைய இறப்பு என் கையில் இல்லை, அது உன் கையில் இருந்தால் நான் மரணத்தை மகுடமாக ஏற்றிக் கொள்வேன். சாதியற்ற சமுதாயம், மதமற்ற சமுதாயம்,
மதம் இல்லை, மதம் ஏதாகினும் மனிதன் நன்னாயனாகி மதி என்று சொன்ன எங்கள் நாராயண குருவினுடைய வழி சொன்னான். எனவே இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் நான், யாருக்கு அஞ்ச மாட்டேன், யமனுக்கு அஞ்ச மாட்டேன். யமன் என்ன எதிரே வந்தால் கேட்பேன், என்னுடைய நாள் முடிந்து விட்டதா, எனக்கு 72 வயது தானா, சரி வாரேன் இல்லையா, முடிந்தது. நெருநல் உளன் ஒருவன் இளனும் பெருமை படைத்து உலகில். எனவே அச்சுறுத்துவது யாரை என்றால் கோழைகளை அச்சுறுத்தலாம், வீரர்களை அச்சுறுத்தியதாக வீரர் இருமுறை இறந்ததாக வரலாற்றில் இல்லை. நான் சட்டை போடவில்லை, நான் தலையிலே காவியை கட்டியிருக்கிறேன். நீ காவியை அவிழ்ந்து வைத்து விட்டாக்கே போ என்று நான் கேட்கிறேன். காவி கட்டுவதற்கு யாருக்கடா அருகதை இருக்கிறது? என் தந்தை சட்டம் பயின்று காவி கட்டினார். நான் பஞ்சத்துக்காண்டி அல்ல, பரம்பரை ஆண்டி. சென்னையிலே இருக்கிற ஐயாவுடைய ஆலயத்தை தொட்டு 1000 ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டியவன், திறந்து வைத்தவன் திருவனந்தபுரத்திலே என்று, பம்பாயிலே என்று, அத்தனை இடத்திலும் பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ஆதீனத்துக்கு பணம் இல்லை. நீ ரைடு கொள்ள முடியாத ஆயுதம் ஒரு மடம் இங்கே இருக்கிறான். என்னுடைய ஐயா வைகுண்டர் திருவடி பீடம்தான். நான் மடாதிபதி என்று சொன்னால் உனக்கு என்ன வந்தது? நீயா காசு கொடுக்கிறாய்? நீ அரசாங்கத்தினுடைய பணத்தை நாங்கள் எடுத்தோமா? நாங்கள் வளைத்து வைத்திருக்கிற ஆலயத்தில் கை வைக்கிறார்கள். ஐயாவுடைய தலைமை பதியை நாங்கள் கையகப்படுத்தி விடுவோம், இந்த அறநிலைத்துறைக்கு எடுப்போம் என்று எங்களை மிரட்டுகிறார்கள். இங்கு நடக்கிறதே டெல்லியினுடைய ஆட்சி, தமிழகத்திலே தமிழ் ஆட்சி இல்லை. இதற்கிடையிலே ஒரு டெல்லி பிரதிநிதி இல்லாத டெல்லியில் உள்ளவங்க ஆளும், இங்கிருந்து ஒரு டெல்லி பிரதிநிதி. என்னை போல எங்கள் ஐயாவடி பாடலை பாடுகிற ஒரு பாடகனுக்கு ஒரு காவி வேஷத்தை போட்டு அவனை மேடையிலே ஏற்றி தமிழக முதல்வரிடம் கொண்டு விட்டு, இவர் தான் ஐயாவடிக்கு தலைவர், ஒரு பாடகன், அவரோடு இன்னொருவர் கசாப்பு கடைகள் என்ற அவனுக்கும் காவி கட்டி கொண்டு விட்டு, ஐயாவளி கூட்டம் இனி அவர்களிடம் இல்லை, எங்களிடம் இருக்கிறது என்று அங்கே நாங்குநேரியிலே தம்பட்டம் அடித்தார்கள். நான் கேட்கிறேன், அங்கே வந்து நீங்கள் பேசுங்கள், அங்கு வந்து நீங்கள் இன்னொரு முறை சாதித்து பாருங்கள், நாங்கள் தூங்கிய போது நீங்கள் விழித்துக் கொண்டீர்கள், நாங்கள் இனி தூங்க மாட்டோம் என்பதை நான் காட்டி கொடுப்பேன். தமிழகத்திலே ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு அவர்கள், அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவருடைய வெற்றி பெட்டிக்கு அடியிலே இருக்கிறது, எண்ணி முடித்த முடியாது, வெளியிடப்படாமல் இருக்கிற இந்த நாட்டுக்குள்ளே. எனவே மக்களாட்சி வேண்டும் என்று கேட்டவர் வைகுண்டர், தலையில் கட்டிக்கொள்ளு என்று சொன்னவர் வைகுண்டர், இடுப்பில் கட்டுகிற அடிமைத்தனம் கூடாது என்று சொன்னார்கள். ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னார், அனைத்து சாதியும் ஆனதும் தொழுதலாம் என்று சொன்னார். எனவே கண்ணாடியிலே கடவுளை காண், உள்ளிலே இறைவனை காண் என்று சொன்ன ஐயாவளிக்காரன் நான், ஒன்றுக்கும் அலைய வேண்டாம் முகபர நாதனானை என்று சொன்ன நான், யாருக்கு விளக்கின் ஒளி போல வீரத்தனமாக இருங்கள் என்று சொன்னார். அது மட்டுமா சொன்னார், நீங்கள் இந்த நாட்டிலே சாஸ்திர வேத சமயம் ஒன்றாக இருக்கணும், மதம் ஒன்றாக நின்றலையினால் மதம் என்று சொன்னார்கள். எனவேதான் தென்கோடியிலே மதம் ஏதாயினும் சரி மனிதன் நன்னாயினாமது என்று கேரளத்துக்குள்ளே நாங்கள் நன்றாகவே இருக்கிறோம், கேரள பாடலில் நாங்கள் நன்றாகவே இருக்கிறோம். ஏதோ தமிழகத்துக்குள்ளே சரியான கருத்துக்கள் போகவில்லை. நான் கருத்தை விதைத்தேன், அறுவடை செய்ய முடியவில்லை. நாம் வணிகத்தை வியாபாரம் அறிவை வியாபாரம் செய்தேன், நான் கடைபிடித்தேன், கொள்வார் இல்லை சுருட்டி கொண்டேன் என்று வள்ளுவர் வள்ளலார் இந்த மண்ணிலே சொன்னார். ஆனால் அது நமக்குத்தான் அவமானம். வள்ளலார்தான் சொன்னார், ஜாதியற்ற ஒரு சமுதாயம் உருவாக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அதுபோல மனோன்மணியம் சுந்தரனார் சொன்னார், வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. மனு தர்மத்தை படித்திருக்கிறீர்களா? படிக்கணும். மனு தர்மத்தை இந்துக்கள் எல்லாம் படிக்கணும், அப்பந்தான் இந்த ஆரிய கூட்டம் மீண்டும் கைபர் கணவாய் வழியாக திருப்பி அனுப்பப்படுவார்கள். இஸ்லாமியர்களாக அனுப்ப மாட்டார்கள். உண்மையான இந்து ஒருவன் மனு தர்மத்தை படித்தால், வர்ணாசர தர்மத்தின் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டால், அவன் இந்தியாவிலே அந்த 3% பேர் இருக்க மாட்டார்கள், இருக்க இடம்
கொடுக்க மாட்டார்கள். எனவே இந்தி தமிழுக்கு பேச்சு என்று விவேகானந்தர் தானே சொன்னார். சமஸ்கிருதம் தமிழுக்கு பிள்ளை. சமஸ் என்றால் திருத்திய சமஸ்தானம், திருந்திய பகுதி. கிருதம் மொழி. சமஸ்தானம் என்று சொன்னாலே புதிதாக உருவாக்கப்பட்டது. சமஸ்கிருதம் என்றாலே தமிழுக்கு பிறந்த பிள்ளை ஹிந்தி. இந்த சமஸ்கிருதம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். நீங்க நாம் நித்தம் படிக்கிற தேசிய கீதத்திலே நமக்கு இடம் இல்லை. பஞ்சாபி, சிந்து, குஜராத்தி, வங்காளி, மராட்டி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்காவது தமிழ் சொல்லியிருக்கிறதா, மலையாளம் சொல்லியிருக்கிறதா, கன்னடம் சொல்லியிருக்கிறதா, தெலுங்கு சொல்லியிருக்கிறதா? அப்போ நீ சிந்து, குஜராத்தி இதையெல்லாம் சொல்ல நீங்கள் ஏன் தமிழை சொல்லவில்லை? இங்குதான் பேருண்மை இருக்கிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஒன்றான திராவிடம் என்று சொன்னார்கள். அந்த திராவிட இனம் அதனுடைய சிறப்பை மேலோங்க செய்ய வேண்டிய காலம் இனிதான் இருக்கிறது. பெரியாருக்கு வேலை இனிதான் இருக்கிறது. அதை இந்துவும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து செய்ய வேண்டும். நாம் தமிழர்கள் தமிழ் வாழ்க என்று நூறு முறை சொல்லுவோம். என்னுடைய நாடு தாய்நாடு இந்தியா. என்னுடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை. ஹிந்தி எனக்கு வேண்டாம். ஹிந்தி இல்லாமல் என்னால் வாழ முடியும்? தமிழ் இல்லாமல் வாழ முடியுமா? நான் கேட்கிறேன். சமஸ்கிருதத்துக்கு 200 கோடி ஒதுக்கிறீர்களே, அதற்கு ஸ்டேட்டஸ் இருக்கிறதா இல்லை ஒரு ஸ்டேட் தான் இருக்கிறதா? தமிழுக்கு தமிழ்நாடு இருக்கிறது, மலையாளத்திற்கு கேரளா இருக்கிறது, தெலுங்குக்கு 2 ஸ்டேட் இருக்கிறது, கன்னடத்திற்கு கர்நாடக மாநிலம் இருக்கிறது. ஸ்டேட்டஸ் எந்த சேர்த்தும் இல்லாத அந்த வடமொழியான, அந்த ஆரிய மொழியான அந்நிய மொழியை இங்கே கோயிலுக்குள்ளே வைத்துக் கொண்டு நம்மை வெளியே விட்டிருக்கிறார்கள். சாதியாது யாதடா, சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ சிவவாக்கியர் சொன்னார். ஒன்றல்ல, இது அதற்கான வேடை இல்லை. நான் அதிகம் பேசிவிடக்கூடாது என்பதிலே நம்முடைய அருணன் அவர்கள் தெளிவாகவே இருக்கிறார். கேட்டால் இங்கு பேசியவர்களெல்லாம் அதிகம் பேசினார்கள். பெரியவர்கள் ராமையா அவர்களை விட எனக்கு அதிகமாக சட்டம் தெரியுமா? பத்திரிகையை தூக்கி வைத்து தெளிவாக சொன்னார்கள், இதுதான் இன்று இந்தியாவுக்கு இந்திய அரசிற்கு ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு ராமையா அவர்களுக்கு அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு. அதுபோல இங்கே பேசியவர்களெல்லாம் தமிழகத்துக்கு ஒரு தலைமை வேண்டுமென்றால் நம்முடைய ஸ்டாலின் ஐயாவை விட வேற ஆளையா இறக்குமதி செய்ய போறேன்? நீ நோ 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 தான். இனி தமிழன் தமிழை ஆளுவான். அஞ்சி ஒஞ்சி இருக்கிறவர்கள் எல்லாம் ஓய்ந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். வேற வழி இல்லை. தமிழகத்திலே குடியுரிமைக்கு எதிரான சட்டத்தை தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்ற திராணி இல்லையா? ஒதுங்கிக் கொள்ளுங்கள், தமிழர்கள் ஏற்றுவார்கள். ஒருவேளை எனக்கு போற பார்க்க பார்த்தா இந்த அரசே கூட நிதிஷ்குமார் இப்படி செய்வார் நம்ம பார்த்தோமா? இன்னைக்கு நிதிஷ்குமார், நாளை நம்முடைய முதல்வர், தமிழகத்துக்குள்ளே குடியுரிமை சட்டம் இல்லை இல்லை நோ சொல்லுவார். சொல்ல போகிற காலம் கனிந்து கொண்டிருக்கிற அருமை தோழர்களே, எனக்கு அதிக நேரம் பேச அவகாசம் தரவில்லை. அருணன் அவர்கள் முன்னதாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தரவில்லை, பரவாயில்லை. நான் மனிதன், நான் உங்களோடு இருப்பேன். நாம் நாமாக இருப்போம், நாம் வெற்றி பெறுவோம். ஒன்றென்றிரு, யாவரும் கேளிரென்றிரு, இந்த மண் இங்கிருக்கிற இஸ்லாமியர்களுடைய சொந்தம். இஸ்லாம் என்னோட அங்கின்றான். என்ன இன்னைக்கு வரலாற்றை படித்திருந்தால், வரலாற்றை படித்திருந்தால் இவர்களெல்லாம் அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல, கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள். நம்முடைய சொந்தங்கள் ஜாதிய வன்கொடுமைக்காக நம்மை விட்டு பிரிந்து இன்னொரு மதத்தால் தக்க வைத்துக் கொண்ட என்னுடைய அருமை சகோதரர்கள், என்னுடைய உறவின் முறை நூறு முறை சொல்லுவேன், இவர்கள் ஆரியர்கள் அல்ல, இவர்கள் அந்நியர்கள் அல்ல, இவர்களுடைய சொந்தங்கள் இல்லை என்று சொல்லட்டும். நான் தமிழன், பச்சை தமிழன். எனவே தெளிவாக சொல்லுவேன், மதம் மாற காரணம் இங்கிருந்த ஆரிய மாயை, ஜாதி என்ற வன்கொடுமை. கோயிலுக்கே வரக்கூடாது என்று சொன்னார்கள், பரவாயில்லை. கோயில் இருந்த தெருவுக்கு வரக்கூடாது என்று சொன்னார்களே, இது வரலாறு இல்லையா? இப்போ சொல்லுவான், இப்போ அந்த மாதிரி நிலைமை இல்லை இல்லையானு. ஏன் நாளை வராதா? உன்னை விட்டால் நாளை செய்ய மாட்டாயா? மீண்டும்
வரலாற்றிலே நாம் தோற்றுவிடக்கூடாது. நம் பிள்ளைகளுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுப்போம். வெற்றி சட்டத்தை மட்டும் சொல்லிக் கொடுத்தால் போராது, வரலாற்றை சொல்லிக் கொடுத்து தமிழன் வரலாற்றை படைக்க வைக்க வேண்டும் என்பதை மட்டும் கேட்டுக்கொண்டு, என்னருமை தமிழ் குலமே, என்னருமை உறவின் உரையே, என்னருமை சொந்தங்களே, சாஸ்திர வேதம் சமயம் உண்டாய் நின்றடங்க வேண்டும் என்ற தமிழ் சமுதாயத்தை தமிழ் சமயத்தைச் சேர்ந்தவன் நான். உண்டான சாதி ஒக்க ஒரு இனம் போல தங்கள் தங்கள் நிலைமை தப்பிமன வாழ வேண்டும் என்று சொன்ன வைகுண்டர் வழிவந்தவன் நான். எனவே அல்லாஹ் இல்லல்லா இரசூல் மகிழல்லா என்று அல்லாவும் சரி, எல்லாம் படைத்த ஏகன் அல்லாஹ் அறிவான் என்று அறிவு சொன்ன ஐயாவுடைய வழிக்காரன் நான் அந்நிய வழிக்காரன் அல்ல. கைவர் கணவாய்க்கு வெளியே இருந்து வந்த ஆரிய மதத்தவன் நான். இந்திய மதம், திராவிட மதம், ஐயா வழியை சார்ந்தவர் நிறைய இருக்கிறார். அவிழ்த்து விடுகிற நேரம் இருக்கிறது, அவிழ்த்து விடுகிறேன். தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். வாழ்க நலமுடன் அன்பா என்றும் வெற்றி நிச்சயம். தமிழ் வாழ்க, ஆரியம் வீழ்க என்று சொல்லி அமைகிறேன் அன்புடன்.